மொத்த ஃபுர்சத் கஞ்சலியும் இப்ப புரியாத ஒரு வியாதி பரவிட்டு இருக்கு. இது எந்த மாதிரி வியாதின்னு யாருக்குமே தெரியல. டாக்டர்ஸ் ரொம்ப கவலையா இருக்காங்க. சயின்டிஸ்டும் இத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தீர்வு கிடைக்குமா? தாத்தா, நேத்துல இருந்து எனக்கு ஒரே கவலையா இருக்கு. நைட்டு போறா நான் தூங்கவே இல்ல. பண்டி வேற நேத்து வாயை திறந்துகிட்டே தான் இருந்தான். ஒவ்வொரு முறையும் கொசு இல்ல ஈ அவன் வாய்க்குள்ள போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. இது எந்த மாதிரி வியாதின்னு டாக்டருக்கே ஒன்னும் புரியல. இங்க பாருங்க, எங்க அப்போட கைக்கு என்ன ஆச்சுன்னு ஊர் முழுக்க எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கு. ஏதோ புது வியாதி வந்திருக்கு. நாங்களும் இந்த டிவியில அதே நியூஸ தான் பார்த்துட்டு இருந்தோம். இது எப்படிப்பட்ட வியாதின்னு கண்டுபிடிக்க நானும் முயற்சி பண்றேன். கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வியாதி 100 வருஷங்களுக்கு முன்னால மத்திய பகுதியில காலிகா தீவுல வந்திருந்தது. அப்படின்னா அது இங்க எப்படி வந்தது? ஏதாவது ஒரு மைக்ரேட்டரி பேர்ட்னால வந்திருக்கலாம். ஏன்னா பறவைங்கள்லாம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறப்ப அதோட ரெக்கையில ஜெர்ம்ஸும் பாக்டீரியாவும் சேர்ந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஊருக்காரங்க இதை எப்படி சரி பண்ணாங்க? அந்த ஊர்ல இருந்த ஒரு லோக்கல் டாக்டர் இதுக்கான மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மருந்து இந்த பூல தான் இருக்கு. இதோட விதையை அப்படியே சாப்பிடுறதுனாலயோ இல்ல இதோட ஜூஸ் எடுத்து குடிக்கிறதுனாலயோ வியாதியிலிருந்து பூரணமா குணமாயிடலாம். ஆனா தாத்தா, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி விஷயம். இப்போ அந்த பூ அங்க இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாதே. இத நாம தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். வீர், நம்ம ஸ்பேஸ்ஷிப் எடுத்துக்கிட்டு நீ அங்க எப்படியாவது போயிடு. ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். தாத்தா, நான் பறக்க வைக்கிற ரெக்க கூட எடுத்துன்னு போறேன். யாருக்கு தெரியும், ஸ்பேஸ்ஷிப் இல்லாம சுல்புலால பறக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னா? சரியா தான் யோசிச்சிருக்க. தேவையானதெல்லாம் பார்த்து எடுத்துட்டு போங்க. எவ்வளவு அழகான ஐலாண்ட் இல்ல? இங்க இருக்கிற பேர்ட்ஸ் கூட எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாமே அழகா இருக்கு. ஆனா இது என்னது? வீர், அவங்க வந்துட்டாங்க, வாங்க ஓடலாம். இருங்க, நான் முதல்ல பேசி பாக்குறேன். பேசுறதுனால அவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்ல. நாங்க இங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்திருக்கோம். எங்களுக்கு உங்க உதவி தேவை. ஹோலா 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 ஹோ ஹோலா 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 ஹோ ஹோலா ஹோலா ஹோலா. ஹூலா ஹூலா ஹூ ஹூ ஹலா ஹலா ஹா ஹா ஹூலா 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 ஹூ ஹூலா ஹூலா ஹூலா. இவங்க இப்போ பேசுற மூட்லயே இல்ல. நம்ம இங்க இருந்து போறது தான் நம்மளுக்கு நல்லது. வீர், இந்த காட்டுல நிறைய ஜந்துக்கள் இருக்கும். நீங்க வேணா போயிடுங்க. நான் ஒரு திறமையான டிடெக்டிவ் டாங்கியா மாதிரி அந்த பூ எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொல்றேன், நீங்க வாங்க. நல்ல ஐடியா சுல்புல். Wingsuit on. Wingsuit on. Hula 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 ho. 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 வீர், காப்பாத்துப்பா. திறமையான டிடெக்டிவ் டாங்கியா மாற ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாப்பா. இம்லி, சுல்புல் ஆபத்துல இருக்கான். அவனோட சேர்த்து இன்னொரு பையனையும் கட்டி போட்டிருக்காங்க. அவங்க 2 பேரையும் காப்பாத்தியாகணும். பறக்க வைக்கிற ரெக்க கொண்டு வந்தது நல்லதா போச்சு. தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க. இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் என் பேரன் பண்ண மாட்டான். தயவு செஞ்சு என் பேரனை விட்டுருங்க. அவங்கள கூட்டிட்டு போங்க. அவன் பேரம் பண்ண தப்புக்கு அதான் தண்டனை. தப்பு பண்ண என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும். யூகி நியூகி அவங்கள புடிங்க. Thank you, Vir. You are welcome, Chulbul. என்னையும் காப்பாத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓ, உன்னால எங்க பாஷை பேச முடியுமா? ரொம்ப நல்லது. அடடா. ஊலா ஊலா யூகி நியூகி இந்த பக்கம் போங்க. அந்த பக்கம் அனாசியோட வலை இருக்கு. அனாசியோட வலையா? அப்படின்னா என்னது? ஓ, நீங்க எட்டுக்கால் பூச்சியோட வலைக்கு பயந்து உங்க தேனி கூட்டமும் நீங்க இங்க வர மாட்டீங்களா? ஓ, அனாசினா ஸ்பைடரா? ஓகே. என்னோட பேரு அதிசா. என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அதை குணமாக்குறதுக்கு அந்த பூவை அந்த தலைவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனாலதான் நான் திருட முயற்சி பண்ணினேன். அப்பதான் என்ன பிடிச்சிட்டாங்க. அந்த பூவை எதுக்காக நீ திருடுன? பூ மேல எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கும். அந்த பூவால எல்லா வியாதியும் குணமாயிடும். அதனாலதான் அந்த அடோஜா அந்த பூவை வேற எங்கேயுமே வளர விட மாட்டாரு. அவர்கிட்ட மட்டும்தான் அந்த ஒரே ஒரு செடி இருக்கு. அந்த செடியை காட்டிதான் எல்லாரையும் அவர் அடிமையாக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா யாருக்காவது அந்த விதை தேவைப்படதான் செய்யும். அடோஜானா யாரு? அவருதான் இங்க ராஜாவா? இல்ல, அவரு ராணியோட சேனாதிபதி. ராணி கூட அவரை பார்த்தா பயப்படுவாங்க. அவர் என்ன சொன்னாலும் ராணி அப்படியே செய்வாங்க. அப்படின்னா நாங்களும் அந்த பூவை கேட்காம எடுத்துட்டு போக வேண்டிய வந்துரும் நினைக்கிறேன். எங்க ஊர்லயும் நிறைய பேர் அந்த வியாதிக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்களும் அந்த பூக்காக தான் வந்திருக்கோம். என்கிட்டயும் ஒரு பிளான் இருக்கு. ஓகே, அவங்க என் பின்னாடி வர ஆரம்பிச்சதுமே அந்த பூவோட விதை எடுத்து திரும்ப அந்த மரத்து மேல போய் உட்காருங்க. நானும் அங்கே வந்துடுறேன். பறிச்சாச்சு. நீ எங்களோட பூவை திருடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்க. அதனால நீ எங்களோட வீரர்களை எதிர்த்தே ஆகணும். ராணி அவர்களே, என்னோட பேரு வீர். எங்க ஊரு புர்சத்கஞ்சில புரியாத வியாதி வந்திருக்கு. நான் இந்த பூவோட விதையை எடுத்துட்டு போக தான் வந்திருக்கேன். இல்ல, நீ எங்க புனிதமான பூவை தொடக்கூட முடியாது. நாங்க உன் கதைய முடிக்க போறோம். கதை முடிக்கிறதா இருந்தா நீங்க மட்டும் வாங்க. உங்க வாயில வர வார்த்தைங்கெல்லாம் சொல்லி இங்க இருக்கிற மக்களை நீங்க எதுக்கு தூண்டி விடுறீங்க? என்ன போட்டிக்காக தூண்டி விடுறியா? நான் ஒத்துக்கிறேன். போட்டி நடக்க போகுது. ஹுலா ஹுலா. வீர், ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. அவனை ஜெயிக்கிறது முடியாத காரியம். தாத்தா அப்பப்போ சொல்லுவாரு, முடிக்காதத முடிக்கிறவன் தான் வீரன்னு. இது எனக்கும் இந்த ஊர் மக்கள் உரிமைக்கான போராட்டம். ஒருவேளை இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேனா எந்த ஊருக்காரங்களும் இந்த பூ எடுத்துட்டு போக அனுமதி தருவீங்க. யாரையும் அடிமையா வச்சுக்க மாட்டீங்க. நானும் சம்மதிக்கிறேன். எனக்கு உன் திறமை மேல நம்பிக்கை இருக்கு. போட்டி ஆரம்பிங்க. வெற்றிக்காக போராடுவோம், வெற்றிக்காக போராடுவோம், வெற்றிக்காக போராடுவோம், வெற்றிக்காக போராடுவோம். வெற்றிக்காக போராடுவேன், போராடுவேன். யூகி வீர் வீர். வெற்றிக்காக போராடுவேன், வெற்றிக்காக போராடுவேன். Disengage, disengage, disengage. Robot head chip head card abat. Disengage. Veer. 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 The robot boy in the name of a super boy. Veer. The robot boy in the name of a super boy. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். வீர், உண்மையாவே நீ திறமையான ஆள். அந்த பூவோட விலை எவ்வளவு வேணாலும் நீ எடுத்துட்டு போலாம். இனிமே இந்த பூ மேல எல்லா ஊர்க்காரங்களுக்கும் உரிமை இருக்கும். என்ன புரிஞ்சதா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க பாத்தீங்களா, அந்த வியாதிக்கான மருந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா, ஒவ்வொரு விழா போய் எல்லாரும் இந்த மருந்த குடிக்க வைக்கணும். தாத்தா, அந்த வேலை நான் செய்றேன். ரோபோ பாய் மறுபடியும் அந்த ஊரை காப்பாத்திட்டான். அந்த வியாதிக்கான மருந்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் அவ காப்பாத்திட்டான். உன்னை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் ரோபோ பாய். தேங்க்யூ சோ மச்.